ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வீடியோவில் நம்ம வந்து புல்லுக்கண்டை கிராஸ் கார்ப் மீன் வளர்ப்பு பற்றின முக்கியமான தகவல்களை வந்து பகிர்ந்திருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த புல்லுக்கண்டைக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு ஒரு மீன் வகையான கண்ணாடி கண்டை சில்வர் கார்ப் மீன் வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. கிட்டத்தட்ட இதோட வளர்ப்பு முறையும் புல்லுக்கண்டையோட வளர்ப்பு முறையும் பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஒரு சில சின்ன சின்ன வேறுபாடுகள் மட்டும் இதோட வளர்ப்பில் வந்து இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா கமர்ஷியலி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மீன் இனமாகவே வந்து கருதப்படுது. இதோட தாயகம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து தோன்றியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சைபீரியாவும் சொல்லப்படுது. அதிகமாக வந்து இந்தியாவில் வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸில் பரவலாகவே வியட்நாம், ஸ்ரீலங்கா, மியான்மர் இது எல்லாத்துலேயுமே கமர்ஷியல் கல்டிவேஷனில் இந்த சில்வர் கிராப் கண்ணாடி கண்டை மீன் வந்து இருக்கு. ஸோ இதோட ஒரு தனி சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிகல்ச்சரிங்களை வளர்க்குறதுக்கு ஒரு சிறந்த மீன் இனமாக வந்து சொல்லப்படுது. பாலிகல்ச்சரிங்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையிலே பல வகையான மீன் இனங்களை வந்து வளர்க்குறது தான். ஸோ அப்படி ஒரு குட்டையில் நம்ம பல வகையான மீன் இனங்களை வளர்க்கும் போதோ அந்த மீன்கள் கூட கலந்து விடுறதுக்கு இந்த சில்வர் கார்ப் கண்ணாடி கண்டை ரொம்ப ஒரு சிறந்த மீனாக வந்து இருக்குமா. இது மெயின்லி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபுட்ஸை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டே வந்து உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டது. கமர்ஷியலாக பண்ணுற பட்சத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய உணவை தவிர்த்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் ஃபுட் சோர்ஸை வந்து நம்ம பாண்டு குட்டையில் வந்து உருவாக்குற மாதிரி ஒரு சில சப்ஸ்ட்ரேட்ஸை பார்த்தீங்கன்னா குட்டையில் ஆட் பண்ணி நம்ம இந்த மீன்களை வந்து வளர்க்க முடியும். இந்த கெண்டை மீன் இனங்கள்லேயே மிகவும் வேகமாக வந்து வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுன்றது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி கெண்டை மீன். இந்த மீன் இனம் வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 6-28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தண்ணியில் தட்பவெப்ப நிலைன்றது வந்து இருக்கும். இது இந்தியா பங்களாதேஷ் மாதிரியான நன்னீர் இடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நிலவக்கூடிய ஒரு வெப்பநிலை தான். இந்த மீன் இனத்தை இன்டென்சிவ் பாலிகல்ச்சரில் வந்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மீன் இனங்கள் கூட எந்தெந்த மீன் இனங்களை நம்ம கலந்து விட்டு வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ரூவி, கட்லா, மிருகால், அப்புறம் மற்ற எல்லா கார்ப் வெரைட்டிஸ் கெண்டை மீன் இனங்களும் கிட்டத்தட்ட 1 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடிய தன்மை கொண்டதுன்றது வந்து இந்த கண்ணாடி கண்டை மீன். அதிகபட்சமாக 1.4 மீட்டர் வரைக்கும் வந்து வளரும். இடேன்னு பார்க்கும் போதும் அதிகபட்சமாக 50 கிலோ வரைக்கும் வளருமா. இந்த மீன் இனத்தை வளர்க்கறதுனால வரக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது வந்து ஒரு கிராஸ் ஈட்டிங் ஃபிஷ் தான். புல்லுக்கண்டை மாதிரியே ஒரு ஹேர்பி ஓரஸ் தான். பட் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க பிற்களை தின்னாமல் குட்டையில் இருக்க ஆல்கே பாசிகளை வந்து விரும்பி சாப்பிடும். பிளாங்டன்ஸ், ஜூ பிளாங்டன்ஸ், அதுக்கடுத்து வந்து குட்டைகளில் எந்த விதமான பாசி வளர்ந்தாலும் அந்த பாசிகளை வந்து விரும்பி உண்ணக்கூடிய மீன் இனம்ன்றது வந்து இந்த கண்ணாடி கண்டை மீன். ஸோ அதனால் நம்ம ஃபுட்டுக்கு வந்து அவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண அவசியம் வந்து இல்லை. ஃபுட் செயினில் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து இருக்குது. ஸோ ஹெர்பிவோரஸ் தாவர பச்சினி அப்படின்றதுனால. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மீன் இனத்தோட குஞ்சுகள் வந்து அவைலபிளாக வந்து ஈஸி கிடைக்குது. இந்தியா முழுக்கவே வந்து ஈஸியாக பல ஹேச்சரிஸில் வந்து இந்த குஞ்சுகளை வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மீன் குஞ்சுகளோட அவைலபிலிட்டி ஈஸியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக வந்து சொல்லப்படுது. மூணாவது பார்த்தீங்கன்னா இதை வளர்க்கறது வந்து ரொம்ப சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் குறைந்த காலகட்டத்திலே வேகமான வளர்ச்சியை வந்து கொடுக்கும். கார்ப் மீன் இனங்கள்லே கெண்டை மீன்கள்லே ரொம்ப வேகமான வளர்ச்சியை கொண்டிருக்க ஒரு மீன் என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கார்ப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலிகல்ச்சருக்கு ஒரு சிறந்த மீன். பொதுவாக ஒரு சில மீன் இனங்களை பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரே குட்டையில் போட்டு வளர்க்க முடியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பல வகையான மீன்கள் கூட கலந்து வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இதுவும் வந்து ஒரு நன்மையாக வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மீன் இனத்தை நீங்கள் கமர்ஷியல் கல்டிவேஷன் கொண்டுட்டு வரணும், ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புல்லுக்கண்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த அதே ஸ்டெப் தான். இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா இந்த மீன் இனத்தோட சர்வேயர் லெவல் வந்து அதிகம். ஸோ ஈஸியாகவே வந்து பொழைச்சிக்கும். ரொம்ப வந்து நம்ம கேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுட்டுக்கு வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா இதை வளர்க்கறதுக்கு வந்து குட்டை வந்து அமைக்கணும். இது பார்த்தீங்கன்னா எல்லா மீன் இனங்களையும் பண்ணுற மாதிரி முதல்ல நம்ம இடத்த வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த இடத்துல எந்த விதமான மாசுபாடும் வந்து இருக்கக்கூடாது. ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடாது. அதுமாரி இடத்த வந்து முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குட்டை வந்து அமைக்கணும். குட்டை அமைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் பாண்டே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இது மாதிரி கண்ணாடி கண்டையை வளர்க்கறதுக்கும். அதனால் நீங்கள் வந்து நேச்சுரல் பாண்டை வந்து செட்டப் பண்ணணும். அந்த நேச்சுரல் பாண்டில் பேசிக்கான ஃபெர்டிலைசர் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். முதல்ல வந்து குளத்தை வந்து வெட்டிட்டு அதை வந்து சூரிய வெளிச்சத்தில் ஆற விட்டுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா லைமை வந்து கண்டிப்பாக போட சொல்கிறாங்க. இது எல்லா பாண்டுமே இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு பிறகு நம்ம குஞ்சுகளை வந்து வாங்கிட்டு வரணும். நிறைய ஹேச்சரிஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எந்த ஹேச்சரி இருக்கும்
வச்சுக்கோ, நல்ல ஒரு பிரீடரா இருந்தாங்கன்னா அவங்கள நின்று வந்து மீன் குஞ்சுகளை வந்து வாங்கிட்டு வந்துடணும். மீன் குஞ்சுகளை வாங்கிட்டு வந்துட்டு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தனியா முதல்ல எடுத்துன்னு போய் அந்த குஞ்சுகளை வந்து விட்டுறக்கூடாது நேரடியா வந்து பாண்டுக்குள்ள. இது எல்லாமே இதுவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான். ஸோ முதல்ல வந்து அந்த குஞ்சுகளை வந்து தனியா நர்சரி பாண்ட்ல வந்து வச்சுட்டு வளர்க்கணும். ஸோ எந்த சைஸ் வரைக்கும் நம்ம வளர்க்கணும்னு பாத்தீங்கன்னா 8-12 சென்டிமீட்டர் அது வந்து நீளம் வர வரைக்கும் நம்ம வந்து நர்சரி பாண்ட்ல வச்சு மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஸோ இதை வந்து நம்ம கடந்துட்டோம்னா மேக்ஸிமம் மீன் வந்து பொழைச்சிக்கும். அதனால இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கவனமா வந்து பிஹெச் லெவல் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 8-12 சென்டிமீட்டர் அளவை வந்து அது அடைஞ்சிட்ட பிறகு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போயிட்டு இந்த குஞ்சுக்களை மெயின் பாண்டில் வந்து விடலாம். ஸோ ஸ்டாக்கிங் பாண்டில் விட்டு வளர்க்க தொடங்கலாம். ஒரு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டாக் பண்ணலாம்னா 25,000-30,000 மீன் குஞ்சுகள் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டாக்கிங்ன்றது வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மீன் குஞ்சுகளை நம்ம மற்ற கெண்டை மீன் இனங்கள் கூட வந்து கலந்து வளர்க்க முடியும். உணவு இப்போ உணவுன்னு பார்க்கும்போது இது வந்து நேச்சுரல் ஃபீடர் தான். ஸோ குளத்தில் இருக்க பல வகையான பாசிகளை வந்து ஆல்கேஸை வந்து விரும்பி சாப்பிடும். ப்ரௌன் அல்கே, கிரீன் அல்கே, எல்லோ கிரீன் அல்கே, ப்ளூ கிரீன் அல்கே, அப்புறம் டயட்டம்ஸ், இது மாதிரி எல்லா விதமான பாசிகளையும் குளத்தில் இருக்கிறத வந்து இது வந்து சாப்பிடும். இதோட வாய்ப்பகுதியில் இந்த பாசிகளை வந்து சாப்பிட்றதுக்கே தனிப்பட்ட ஆர்கன்ஸ் வந்து இருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா பைட்டோ பிளாங்டன், ஜூ பிளாங்டன்ஸ் இதையும் சாப்பிடும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரி ஃபீடியும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து பண்ணும்போது கொடுத்தோம்னா வேகம்ன்றது வந்து வளர்ச்சி வேகம் நல்லா இருக்கும். அப்புறம் அறுவடை, அறுவடைன்னு பார்க்கும்போது வேகமாக வந்து வளரக்கூடிய ஒரு மீன் வகை இந்த கண்ணாடி கண்டேன்றத வந்து ரொம்ப சீக்கிரமாக குறைந்த காலத்திலே நம்ம வந்து அறுவடை வந்து செய்ய முடியும். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ப்ராப்பரான டைமில் போய் மார்க்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிமாண்ட் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன்லாம் வந்து லைவாக வந்து வாங்கிறது பார்ப்பாங்க, உயிரோடு வாங்குற மாதிரி. ஸோ அது மாதிரி நீங்கள் லைவாக வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ட்ரக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா தண்ணியை வந்து பேரலில் எடுத்துக்கிட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் டப்பில் எடுத்துகிட்டு அதில் இந்த மீன்களை விட்டு எடுத்துகிட்டு போய் விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகிற அந்த நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்ற அந்த ரீசனுக்காக. ஸோ இது மாதிரி ஒரு சில மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து பயன்படுத்தி இதில் வந்து நம்ம சக்ஸஸ் வந்து அடையலாம். ஸோ இந்த மீன் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் வரைக்குமே வந்து உயிர் வாழ்மா. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட். முட்டை பார்த்தீங்கன்னா வந்து 18 டிகிரி செல்சியஸ் இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த மீன் இனம்ன்றது வந்து போனோம் ஸ்பானிங். ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் முட்டைகள் வரைக்கும் இந்த கண்ணாடி கெண்டை மீன்ன்றத வந்து போடும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புல்லுக்கண்டை கிராஸ் கார்ப்பை பற்றி வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து இந்த கார்ப் மீன் வளர்ப்பை பற்றின தெளிவான தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இது மாதிரி வேல்யூபிள் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சல்டன்சி ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ வரும், அந்த லோகோ கிளிக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம் போயிடுவோம். நன்றி, தேங்க்யூ.